வாங்க வாங்க நயன்தாரா, என்ன ட்ரெஸ் காணோம், வாங்கினதெல்லாம் கிழிஞ்சிட்டோ. அப்படிலாம் இல்லை, என் புருஷன் கொஞ்ச நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம்ன்றாரு. நானும் சரின்னு அடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் போட ரொம்ப ஆசை. ட்ரெஸ்ஸில் என்னட்டு இருக்கு, உன் புருஷன் ஏன் ஓவரா பண்ணதான். அந்த ஆள் அப்படித்தான், 20,000 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்க வச்சிருந்த காசு வாங்கி நான் ஏதோ எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒரே சண்டை. நல்ல நேரத்துக்கு இந்த லாயர் தம்பி வந்து கொடுத்தாப்ல. ஏட்டி நேற்று லாயர் பைய பத்தி ஆட்டி எல்லாருக்கும் வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ பாவம், அவனுக்கு இப்போ தான் குழந்தெல்லாம் பிறந்து பிள்ளையெல்லாம் தொலைச்சி கிளச்சி ஒரு வழியா சரியாச்சு, எதுக்கிட்டே இவ்வளோ செலவு பண்ணணும். ஆமாக்க, எங்க வீட்டுக்கும் தாம்பளத்துல ஒரு சேலை பழம்லாம் வச்சு தேங்காய்லாம் வச்சு துட்டு கொண்டு வந்தாங்க, 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம 4 பேருக்கு கொடுத்தா 2 லட்சம் ஆச்சுக்க, இந்த பையன் ஏங்க அப்படி பண்ணதான். ஆமா, நாங்களும் எவ்வளவோ வேண்டானோ இல்ல பிள்ளைக்காக வாங்கதான் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுத்தா வாங்கலாம், காசை பணமா வாங்க ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் அளவுக்கு மீறி வாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் வாங்கவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்ன, பழக்கடையை நீ வச்சு கொடுத்ததுதான்ப்பா வேண்டான்னு. அவன் என் குழந்தை மூஞ்ச நினைச்சு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா வாங்க வச்சுட்டான் பத்துக்கடை. ஆமாக்கா, நான் அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க, எடுக்கவே இல்லை. குழந்தைக்கு பேர் விடும்போது 2 பவுன்ல செயின் வாங்கி போட்டுறணும்க்கா, அது எதுக்குக்கா போட்டுக்கிட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாட்டி, அது நல்ல ஐடியா தான். அப்படி ஏதாட்டும் தங்கத்தில் வாங்கி போட்டோன்னா நம்ம ஃப்ரீயா வாங்கின மாதிரியும் இருக்காது, பிள்ளைக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ அப்படி ஒன்று இருக்கோ, நான் என் புருஷனுக்கு 20,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன் அதை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, மிச்சம் 30,000 ரூபாய்க்கு நான் ஒரு கம்மல் வாங்கிட்டேனே. நீ இருக்கி ஆத்தா, வாசியில் எது கிடைச்சாலும் விடமாட்டியா, அப்போ குழந்தைக்கு பேர் விடுறதுக்கு என்ன செய்வட்டி? குழந்தைக்கு ஒரு 2 ட்ரெஸ் வாங்கிட்டு போவேன், ஒரு பிளாட் ஜாம் வாங்கிட்டு போவேன். சி, அந்த பையன் துட்டுலாம் கொடுத்துருக்கா லாயர் பையன், நீ ஒரு மோதிரம் குழந்தைக்கு ஒரு 2 கிராம்ல ஒரு மோதிரம் மாதிரி வாங்கி போடு. ஆமா, இது அப்பதான் உனக்கு மதிப்பு. என்ன மதிப்பு மரியாதை, அன்பு தாங்க முக்கியம், அதெல்லாம் அந்த பையன் எதிர்பார்க்காது. ஆமா, அந்த தம்பி பத்தி எனக்கு தெரியும். காசு ஆட்டைய போட்டுட்டு நல்ல சமாளிக்கல. யாத்தாடி எக்க, என்னக்கா சுந்தரி குத்து விளக்க கூட வாரா, நம்ம எல்லாத்தையும் குத்தி கொல்ல போறாளா? எட்டு என்ன சொல்லுத, கை நிறைய குத்து விளக்கு தூக்கிக்கலாம் வாரா. யாத்தாடி குத்திர குத்திர போறாள், பயமா இருக்கட்டும், இங்க ஆள் நடமாட்டம் வேற இல்லையே. 4 பேருக்கு 4 குத்து விளக்கு தானே வேணும், 5 கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு யாரும் சுத்தமா பிடிக்காதா, அவங்கள 2 வாட்டி குத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கா போலயே. ஏம்மா எனக்கு பயமாலாம் இருக்கு. ஏம்மா என்னையெல்லாம் பிடிக்காது, குண்டச்சி குண்டச்சின்லாம் கூப்பிடுவா, ஒருவேளை குண்டா இருக்கேன்னு 2 வச்சு குத்துக்கிட்டுன்னு குத்திடுவாளோ அம்மா. ஒருவேளை நம்மள குத்தி கொல்ல வந்திருக்காளோ. உனக்கு வாய் ரொம்ப டீ, உன்னெல்லாம் வாயிலே குத்தணும், சாவு சாவு டீ. அம்மா உனக்கும் அப்படித்தான், வாய் ரொம்ப நீளம், இனி உன் வாயிலே குத்துதேன். அம்மா என் வாய் பிஞ்சிட்டு. சுந்தரி வேண்டாமா விட்டுருமா, உனக்கு என்னமா நாங்க பாவம் செஞ்சோம். உனக்கு மட்டும் 2 டீ, நீ என்ன குண்டா இருக்க தெரியுமா, உன் மண்டையில ஒண்ணு, உன் வாயில ஒண்ணு. ஆமா டீ. ஐயோ சுந்தரி, இப்படி தப்பு பண்ணிட்டியே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன். சுந்தரி நோ நோ, சுந்தரி உன்னை நாங்க கல்யாண கிரிக்கெட்ல இருந்து காப்பாத்திருக்கோம், ப்ளீஸ் எங்களெல்லாம் விட்டுரு. உனக்கு தாண்டி இருக்கிறதுலயே பெரிய விளக்கா எடுத்து வாய் வழியா விட்டு காது வழியா எடுக்கணும் டி, அப்புறம் என் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஐயோ தொண்டையிலேயே குத்திட்டாளே சண்டாளி. நல்ல இங்கேயே குத்து வாங்கி சாவுங்க டி, நம்ம நீங்க யாருமே என் வாழ்க்கையில வரக்கூடாது டி, செத்து ஒழிங்க, என்னை எப்படி செப்பிடுங்க. உங்களை என்னைக்கு பார்த்தா நானே என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, உங்க கூட ஒரு ஓட்டப்பள்ள இருக்குமே அதை தேடி போய் இப்ப கொள்ள போறேன். நெட்டவெளி இடி, நெட்டவெளி என்ன மேலக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கங்க பாரு. கனவா? எக்கா வந்து விளக்க வச்சு நம்ம எல்லாரையும் குத்த போறாக்க, இப்பதாங்க கனவு வந்தது. என்னட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, அந்த கிழமை வீட்டை வேலை செய்யறத விட போறேன், அடுத்த மாசம் வரைக்கும் வேற வேலை தேடிடுவேன். சரிம்மா, என்னம்மா குத்து விளக்கா இருக்கு, கோயிலுக்கு எது வாங்கிட்டு போறியா? இல்ல குண்டம்மா, நீங்களாம் என்னைய அந்த கல்யாண கிரிக்கெட்ட இருந்து காப்பாத்தினீங்களா, அதுக்கு கை மாற மங்களகரமா கொடுக்கணுமேனு ஆளுக்கு ஒரு குத்து விளக்கு கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிடுங்க. ஐ ஐ லவ் குத்து விளக்கு, எங்க வீட்டில் உள்ள குத்து விளக்கு ரொம்ப தேஞ்சி பிச்சு நினைச்சுக்கிட்டதுனால விலை எனக்கு 2-3. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், 2-3 பிழப்பா. இந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு பிடிங்க. என்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அது எனக்கு கூட 2 வேணும். அப்படிலாம் கொடுக்க முடியாது டீ. கேட்டு உங்க கூட ஒரு சூத்த பல்ல ஒருத்தி அலைவாளா, வாய் பூரா பூச்சரிச்சு கோக மாதிரி, அந்த பிள்ளைங்க அது உனக்கு காப்பாத்ததுக்கு உதவி பண்ணுச்சு அந்த பிள்ளைங்க. சுந்தரி நீ கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குமா, கொஞ்சம் எடுத்தஞ்சு பேசுறத மட்டும் குறைச்சிக்கமா, அந்த பிள்ளை அப்படி சொல்லாத. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலயே பல்லெல்லாம் பூச்சி வந்து அப்படி ஆயிட்டு, அந்த பிள்ளை பேரு ஏஞ்சல். ஏஞ்சலோ மூஞ்சல பூசுற மஞ்சளோ, அவளை பார்த்து கொடுக்கணும். உங்க யாரையும் நம்பினா கொடுக்க மாட்டேன், நீங்க ஏதாவது ஆட்டையை போட்டுருவீங்க, நானே அவளை பார்த்து கொடுத்தேன். சரி, எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. கல்யாண கிருங்கிட்ட மாட்டிட்டு என் வாழ்க்கையே போக இருந்தது, நல்ல நேரம் பார்த்து காப்பாத்தினையொட்டி ரொம்ப நன்றி, வாரேன். சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டு வா, ரோட்டதுல போகும்போது பார்த்து போ, வந்து போய் வந்துருவான். இனிமேல கல்யாணம் இருக்க வந்தானா எனக்கு ஒரு பக்கமா விட்டு ஒரு பக்கமா எடுத்துருவேன், அவன் குடல ஊறி விடுவேன். ஏம்மா என்ன பேச்சு பேசுறா, சரிம்மா விலகி கொடுத்தது ரொம்ப நன்றி, போயிட்டு வா. ஓட்டப்பள்ளியை போய் தேடணுமே, எங்க கிடக்கான்னு தெரியலையே, இன்னைக்கே கொடுத்துடணும், அப்பதான் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் மனசுக்கு.
நல்ல சூப்பர் விளக்கா இருக்கு, எப்படியும் ஒரு 1500 ரூபா தேரும், விட்டுறலாம் போலைய. சீதா உன் புத்தி ஏன் அப்படி போகுது, நல்ல அந்த உடுப்புகள்லாம் போட்டுட்டு இருக்கும் போது நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருந்த, சேலை கெட்டினதும் உன் புத்தி பழையபடி ஆண்டி இப்படி ஆகுது. அப்படிலாம் பேசாதங்கக்கா, நான் நிறைய மாறிட்டேங்க்கா, எங்க வீட்டுல பண பிரச்சனை தாங்கக்கா, அதனால எதை வித்தா எவ்வளவு தேரணையும் மைண்டு யோசிக்குதுக்கா. ஆமா, அது அந்த 1000 ரூபாயும் கொடுத்த ரூபாயை கூட 20000 ரூபாயும் புருஷன் முஞ்சில் விட்டு எரிஞ்சிட்டேன். விளக்கு ஏற்கனவே வீட்டுல ஒண்ணு கிடக்கலாக்கா, தேஞ்சது கூட வச்சுக்கிடலாம், புதுசு நல்லா இருந்தா அதை அப்படியே வித்து அந்த ரூபாய்க்கு ஏதாவது செலவு வச்சுக்கலாம்னு யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அது கரெக்டு தான், நம்மளை போல கஷ்டப்பட்ட ஆளுங்க அப்படிதான் யோசிப்போம். இருந்தாலும் ஒருத்தங்க நமக்கு கிஃப்டா கொடுத்தது நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் விற்க கூடாதுட்டி பத்திரமா அவங்க ஞாபகமா வச்சுக்கிடணும். அதே மாதிரி வச்சுக்கோண்ணே. ஆ சரிக்க. எக்கா நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், அவ ஒவ்வொரு விளக்கையா விட்டு எல்லாரும் வயித்துலயும் வாயிலையும் சர்ரு சர்ருன்னு குத்திட்டா, உங்களுக்கு மட்டும் 2 விளக்குக்கா குண்டா இருக்கீங்கன்னு 2 விளக்க விட்டு குத்துறாக்கா. எம்மா ஒரு நிமிஷத்துல எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறிட்டு. இவ இருக்க பாரு, நாளைக்கு சாவ போறவள இன்னைக்கே சாவ வச்சிருவாம்மா. எம்மா என்ன பயம் காட்டிட்டு இருக்கா, நல்ல கற்பனை பண்றீங்க டி, ஆள மண்டைகளும் பாருங்க. ஐயா ட்ரௌசர் பாண்டி அம்மா போறா இன்னைக்கு மாட்டுனா. அழகே அழகே ட்ரௌசர் பாண்டி அம்மா கொஞ்சம் திரும்புமா. கடவுளே, வேலையில போறவன் தனியா இருக்கும் போது இப்படி வாரானா என்ன செய்வேன், அன்னைக்கு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு என்ன செய்ய முடியும். சரி கடவுள் மேல பாரத்தை போட்டு இருந்த கொண்டு இருக்கிற வேண்டிதான். எங்க வீட்டுல வந்து விளக்கு ஏத்து, எதுக்கு தெருவுல விளக்கு தூக்கிட்டு போற, பாரியா எங்க வீட்டுக்கு விளக்கு ஏத்த. ஏல ஆண்ட கண்ணா, மரியாதையா ஓடிறல, விளக்கு கொண்டு நெஞ்சில இருக்கிறவன். நீ நெஞ்சில இருக்கனாலும் சரி எங்க இருக்கனாலும் சரி நானும் உன்னை விட்டு போக மாட்டேனே. கடவுளே, கடைசியில ஜெயில தான் போய் வாழணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல, இந்த வாங்கிக்கோ. அம்மாடி நிறுத்துமா, நான் பேசிக்கிறேன். ஐயோ இவனா, தம்பி பொம்பளையாள்ட வம்புளுக்கிறது ரொம்ப தப்பு, அதுவும் கல்யாணம் முடிஞ்சு இருக்கிற பொம்பளையால கல்யாணம் முடிக்க சொல்றது ரொம்ப தப்புப்பா, நீ ரொம்ப கப்புப்பா, தயவு செஞ்சு சொல் பெற்ற காலுப்பா, தயவு செஞ்சு இடத்த விட்டு போயிடு, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், நான் போறேன். பரவாயில்ல, ஊருக்குள்ள நம்மளை கண்டு 4 பேர் பயப்படுதாவோ. தங்கச்சிமா இந்த மாதிரி இடத்துல தனியா போவாத, புருஷனை கூட்டிட்டு போ, இல்லன்னா அந்த பொம்பளையாள்கள் கூட சேர்ந்து போ, சரியாமா? உங்க உதவி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அன்னைக்கும் நீங்க தான் உதவி செஞ்சீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சாரிமா சாரி சாரி. இந்த ஊத்தவாய் அண்ணாச்சி யாருன்னே தெரியல, நல்ல நேரத்துக்கு வந்து வந்து உதவி செஞ்சுட்டு போறாரு. பல்விளக்கு பல்விளக்கு அந்த உமா சொல்லுதால, இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, வெறும் கூறு கட்டவா. ஆரஞ்சத்தை நான் கோவாக்கு போறேன், உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாமா, நீ நல்லபடியா போயிட்டு மெதுவா வா, சீக்கிரம் வந்துடாத. போய் சொன்னேன், நான் கோவா போல, மம்மி தான் கோவால இருந்து வராங்க, நல்லா ஏமாந்தீங்களா? இந்த பிள்ளை வீட்டை விட்டு போவன்னு பார்த்தா போவவே மாட்டுக்கு. கண்ணம்மா உன்னை நான் ஈவினிங் காலேஜில் சேர்த்து விடுறேன், படிக்கிறியா? சரிக்கா, எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டேன். சம்மந்திக்கா நான் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன். மம்மி இப்பெல்லாம் அடிக்கடி என்னை விட்டுட்டு நீங்க கோவா போறீங்க, எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு மம்மி. என்ன கண்ணா பண்றது, பிசினஸை பார்க்க வேண்டாமா? ஆமா ஃபோன்ல சொன்னியே நிறைய விஷயங்கள், அதெல்லாம் உண்மையா? நான் நிறைய சொன்னேன் மம்மி, நீங்க எதை சொல்றீங்க? அதான் கண்ணா, அந்த ட்ரௌசர் போட்ட பொண்ணை கடத்திட்டு போயிட்டானாமே, அந்த மண்டையை நீங்களாம் போய் காப்பாத்துறீங்களா, அதை தான் கேட்குறேன். ஆமாம் மம்மி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு மம்மி. அது என்னன்னா, நம்ம லாயர் இருக்கார்ல, எங்களெல்லாம் ஜாமீன் எடுக்க வந்தார், லாயரோட குழந்தைய கடத்திட்டாங்க, நெட்டை வலி பங்கஜாக்கா இழிச்சாண்டி எல்லாமே தான் போய் காப்பாத்துனாங்க. நான் அந்த நேரம் கோவாக்கு வந்திருந்தேன்ல மம்மி, 2 டேஸ் அப்போ நடந்தது. ஓஎம்ஜி, எப்படியெல்லாம் ஆயிப்போச்சு, கடவுளே ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஆமாம் மம்மி, இப்போ எல்லாமே சரியாயிட்டு. மம்மி மம்மி அங்கே ஒரு குட்டி குழந்தை பிறந்திருக்கு மம்மி, நம்ம நாளைக்கு பார்க்க போகலாமா மம்மி லாயர் குழந்தைய? ஆ போகலாம் போகலாம், குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு போய் பார்க்க போகலாம், அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா. அடுத்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க போறியே, அப்புறம் குழந்தை எதுவும் பெற்று தரது ஐடியா இருக்கா இல்லையா? போங்க மம்மி, போங்க மம்மியாவது, வாங்க மம்மியாவது, கல்யாணம் ஆகி 6 மந்த்துக்கு மேலே ஆகிப்போச்சு, நாளைக்கு என் கூட வா, உனக்கும் மாப்பிள்ள கண்ணாவுக்கும் டெஸ்ட் எடுப்போம். என் மவனுக்கு எந்த டெஸ்ட்டும் எடுக்கக்கூடாது, நான் பத்திரக்காளி ஆட்டம் ஆடிப்படுவேன், என் மவன் நல்லா இருக்கவங்க மவனுக்கு போய் டெஸ்ட் எடு. சம்மந்திக்கண்ணா, பைத்தியம் பிடிச்ச குரங்க மாதிரி பேசக்கூடாது, 2 பேருக்கும் எடுக்கணும், ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருந்ததுன்னா மாத்திரை மருந்தில் சரி பண்ணிடலாம், அந்த காலத்துக்கு கோட்டிக்காரி மாதிரி பேசாதீங்க. என் அவனுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுத்தது தெரிஞ்சதுன்னா நான் ஆடிடுவேன். ஆடி ஆரஞ்சது நீங்கள் ஆடுவீங்களா, நான் பார்த்ததே இல்லை. சீப்பே ஜாக்கு ஆண்டி, என்னை ஈவினிங் காலேஜில் சேர்த்து விடுங்க, எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது. சரி கண்ணா, எனக்கு படிக்கிற குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும்,
ஏஞ்சல்மா, நாளைக்கு இவளுக்கு அட்மிஷன் போட்டு சேர்த்து படிக்கட்டும் பிள்ள. சரி மம்மி. இவளை எதுக்கு நம்ம கூட்டிட்டு வந்தோம்? இவ இப்படி பண்ணுதாலும் எரிச்சலா இருக்கு. ஆரஞ்சத்தான் என்ன கோலம் இது? கிளம்பலையா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு? ஏ லூசு, நீயும் ஆரஞ்சத்தானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இந்த இப்பதான் குளிச்சுட்டு கிளம்பணும். ஆரஞ்சத்தான் கோவால இருந்து மம்மி வந்திருக்காங்க. அப்புறம் மம்மி ஒண்ணு சொன்னாங்க, நமக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த்க்கு மேல ஆயிடுச்சுலா, பேபி எதுவும் ஃபார்ம் ஆகல, அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு ஏஞ்சல்? அதெல்லாம் தன்னால பிறக்க வேண்டிய நேரத்துல பிறக்கும். ப்ளீஸ் ஆரஞ்சத்தான், மம்மிக்காக ஜஸ்ட் ஒரு ஜெனரல் செக்அப் தான். சரி, அப்ப நான் நாளைக்கு தலைவர்கிட்ட லீவு கேட்டு வரே. ஓகே ஆரஞ்சத்தான், அப்ப நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்காக ரெடி பண்றேன். என்ன கண்ணம்மா? ஆரஞ்சத்தை சொல்றதை கேட்காதீங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஏஞ்சல் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்ல டைப்பு, அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேளுங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஏஞ்சல் அக்காவோட அம்மாலாம் ரொம்ப சூப்பர் டைப்பு, பாசமாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நாளைக்கு ஈவினிங் காலேஜில் சேர்த்து விட சொல்லியிருக்காங்க ஆரஞ்சத்தான். ஓ அப்படியா, சரி சரி, நல்ல படி சரியா? சரி ஆரஞ்சத்தான், நான் வரேன். நான் நாளைக்கு காலேஜு போகணும்ல, ட்ரெஸ் எடுத்துக்கணும், தாவணி தான் இருக்கு. ஏஞ்சல்ட்ட கேள நிறைய ட்ரெஸ் இருக்கு, தருவா. எனக்கு ஏஞ்சல கிட்ட கேக்க ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சரி நான் வீட்டை வாங்கிக்கிடுவேன், வாரேன். பாவம் சின்ன பிள்ளை, இவ்வளவு அழகா படிக்க ஆசைப்படுது, அதை கொண்டு வந்துக்கிட்டு கல்யாணம் கிளியாணம்னு. சப்பா, எப்பதான் திருந்துவாங்களோ இந்த மாதிரி ஆட்கள், எங்க அம்மா மாதிரி ஆட்கள். காலேஜுக்கு போவேன், கட்ட அடிக்க மாட்டேன், பாத்தியார நீயே கேளு முருகா. வேடிக்கையான பிள்ளை.